உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. கடந்த வகுப்பில் ஃபாண்ட் நேம், ஃபாண்ட் சைஸ், போல்ட், இட்டாலிக் அண்ட் அண்டர்லைன் போன்ற டூல்பாரின் சில ஆப்ஷன்ஸை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். அவை எங்கே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். ஆகவே முந்தைய வகுப்பில் என்ன கற்பிக்கப்பட்டது என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? இன்றைய வகுப்பை நாம் தொடங்குவதற்கு முன்பாக முந்தைய வகுப்பில் கற்றவற்றை நாம் ரிவைஸ் செய்வோம். சாஃப்ட்வேர் என்பது என்ன என்று உங்களால் கூற முடியுமா? சாஃப்ட்வேர் என்பது நாம் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இது நமக்கு தேவையான வகையில் பயன்படுகிறது. ரைட்டர் ஃபைலுக்கு உள்ள வேறு ஒரு பெயர் என்னவென்றும், ரைட்டர் ஃபைலை எத்தனை வழிகளில் ஓபன் செய்ய முடியும் என்றும் உங்களால் கூற முடியுமா? ரைட்டர் என்பது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்றும் கூட அறியப்படுகிறது. இதனை நாம் பல வழிகளில் செய்ய முடியும். ஃபார்மேட்டிங் டூல் என்பது என்ன? ஃபார்மேட்டிங் டூலின் உதவியால் ரைட்டிங் ஸ்டைலை மாற்றுதல், சைஸ், போல்ட், இட்டாலிக், அண்டர்லைன், கலர் சேஞ்ச் போன்றவற்றை விரும்பிய டெக்ஸ்டில் செய்வதற்கு நமக்கு முடியும். டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் என்றால் என்ன? ரைட்டர் பேஜுக்குள் டெக்ஸ்டை டைப்பிங் செய்வதற்கு டெக்ஸ்ட் பவுண்டரிஸ் நமக்கு உதவி புரிகின்றன. ஏரோ கீஸ் எத்தனை வகைகள் உள்ளன? அவை எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? ஏரோ கீஸ் நான்கு வகைப்படும். ரைட்டர் பேஜில் கர்சரை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்துவதற்கு இவைகளை நாம் பயன்படுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் கம்ப்யூட்டரை சுவிட்ச் ஆன் பண்ணி ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் வீடியோவை கவனமுடன் பார்த்து எப்படி செய்வதென்று கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இப்போது ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு புதிய மெத்தடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எவ்வாறு ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் டெஸ்க்டாப்பில் பார்த்தால் ஓபன் ஆஃபீஸ் என்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி டபுள் கிளிக் செய்தவுடன் ஒரு விண்டோ ஓபன் ஆகும். இந்த விண்டோவானது குயிக் ஸ்டார்ட் விண்டோஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி கிளிக் செய்தால் தற்போது நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் ஃபார்மேட்டிங் பாரில் உள்ள அலைன்மெண்ட் மற்றும் அதன் பல்வேறுபட்ட வகைகள் போன்ற எஞ்சியுள்ள தலைப்புகளை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். ஃபாண்ட் கலர் என்றால் என்ன? அதனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஹைலைட்டிங் கலர் என்றால் என்ன? அதனை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? பேக்ரவுண்ட் கலர் என்பது என்ன? அதனை நாம் ஏன் எப்படி பயன்படுத்துகிறோம்?
மேலும் புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங் பயன்படுத்துவது பற்றியும் மற்றும் இவைகளை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பது பற்றியும் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம் அலைன்மெண்ட் பற்றி கற்றுக்கொள்வோம். அலைன்மெண்ட் என்பது என்ன என்றும் அலைன்மெண்டில் எத்தனை வகைகள் உள்ளன என்றும் உங்களால் கூற முடியுமா? அலைன்மெண்ட் என்பது ஃபார்மேட்டிங்கின் முக்கியமான பகுதியாகும். அதனை பயன்படுத்தி நாம் நம்முடைய தேவைக்கேற்ப நம்முடைய டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை செட் பண்ண முடியும். பேஜில் டெக்ஸ்டை எங்கிருந்து டைப்பிங் செய்ய தொடங்குவதற்கு விரும்புகிறோமோ அங்கிருந்து தொடங்குவதற்கு அலைன்மெண்டை பயன்படுத்தி செட் பண்ண முடியும். இதன் மூலம் உங்கள் டெக்ஸ்ட் ஆனது பேஜின் லெஃப்ட் சைடில் வர வேண்டுமா அல்லது ரைட் சைடில் வர வேண்டுமா அல்லது பேஜின் சென்டரில் வர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணி கொள்ளுங்கள் என்று நான் குறிப்பிடுகிறேன். லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் போன்ற நான்கு வகைகள் அலைன்மெண்டில் உள்ளன. நாம் எப்படி அலைன்மெண்டை பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி இப்போது நாம் கற்றுக்கொள்வோம். ஆகவே முதலில் நாம் லெஃப்ட் அலைன்மெண்டை பற்றி கற்றுக்கொள்வோம். லெஃப்ட் அலைன்மெண்டை பயன்படுத்தி நம்முடைய டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃப் ஆனது பேஜின் லெஃப்ட் சைடிலிருந்து டைப் ஆகும் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். நீங்கள் எந்த டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை டைப் செய்தாலும் அது லெஃப்ட் சைடில் தோன்றும். ரைட்டர் ஃபைலில் லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆனது ப்ரீ செலக்டட் ஆக உள்ளது. ஆகையால் ரைட்டரை உபயோகித்தால் நீங்கள் டெக்ஸ்ட் செய்ய தொடங்கியதுமே அது லெஃப்ட் சைடிலிருந்து டைப் ஆகும். கர்சரும் கூட லெஃப்ட் சைடில் தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எல் ஆகும். இப்போது இதனை பற்றி காட்டும் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு லெஃப்ட் அலைன்மெண்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நாம் ஒரு ரைட்டர் ஃபைலில் எதை டைப் செய்ய தொடங்கினாலும் அவை லெஃப்ட் அலைன்மெண்டை பயன்படுத்தி தான் டைப் ஆகும். ஏனென்றால் இவை டைப் செய்யும் போது தானாகவே இவை லெஃப்ட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனை பெற்றிருக்கும். மேலும் இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எல் ஆகும். சென்டர் அலைன்மெண்டை பயன்படுத்தி உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை பேஜின் சென்டரில் வைக்க முடியும் அல்லது இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பேஜின் சென்டரில் இருந்து நீங்கள் டைப்பிங் செய்ய முடியும். ஹெட்டிங் அல்லது டைட்டில் எழுதுவதற்கும் நாம் சென்டர் அலைன்மெண்டை பயன்படுத்த முடியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் இ ஆகும். இதனை பற்றி வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு சென்டர் அலைன்மெண்டை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஃபார்மேட் பாரில் உள்ள சென்டர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது பாயிண்டரானது ரைட்டர் பேஜின் சென்டரில் தோன்றும். அங்கு நாம் டைப் செய்தால் நமது டெக்ஸ்டானது சென்டர் அலைன்மெண்டாக தெரியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது
Ctrl plus E ஆகும். Right alignment ஐ பயன்படுத்தி நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃபை பேஜ் இன் ரைட் சைடுக்கு கொண்டு வர முடியும். ரைட் அலைன்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் டெக்ஸ்ட் ஆனது ரைட் சைடில் தோன்ற தொடங்கும். அல்லது நீங்கள் எதை டைப் செய்திருந்தாலும் அது லெஃப்ட் சைடிலிருந்து ரைட் சைடுக்கு வந்துவிடும். ரைட் அலைன்மெண்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஆர் ஆகும். உங்கள் டெக்ஸ்டை செலக்ட் பண்ணியும் அல்லது செலக்ட் பண்ணாமலும் அலைன்மெண்ட் ஃபார்மேட்டிங்கை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ரைட் அலைன்மெண்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். நமது பாயிண்டரை ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள ரைட் அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது பாயிண்டர் ஆனது ரைட் சைடில் தோன்றும். மேலும் நாம் எந்த ஒரு டெக்ஸ்டை டைப் செய்தாலும் அவை ரைட் சைடில் இருந்து வலது பக்கத்தில் இருந்து இடதுபுறம் நோக்கி நகரும். எனவே இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஆர் ஆகும். எல்லா லைன்களும் ஒரே மாதிரியாக தோன்றுவதற்கு நாம் ஜஸ்டிஃபை அலைன்மெண்டை பயன்படுத்துகிறோம். இவை லெஃப்டில் ஒரே இடத்தில் தொடங்கி அதேபோல ரைட்டில் ஒரே இடத்தில் முடியும். ஜஸ்டிஃபை அலைன்மெண்டை செலக்ட் பண்ணுவதன் மூலம் எல்லாம் லைன்ஸும் ஒரே மாதிரியாக மாறி டெக்ஸ்ட் அல்லது பேராகிராஃப் ஆனது பேஜின் லெஃப்ட் சைடுக்கு வந்துவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஜே ஆகும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஜஸ்டிஃபை அலைன்மெண்டை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இவை அனைத்தும் ஒரே மாதிரியான லைனில் காணப்படும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஜே ஆகும். அடுத்து நீங்கள் அனைவரும் இந்த பேஜில் தோன்றும் டெக்ஸ்டை அனைத்தும் டெலிட் செய்து விடுங்கள். இப்போது உங்களுக்கு காட்டப்படும் பேராகிராஃபை விரைவாக டைப் செய்து அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த பேராகிராஃபை நீங்கள் ஃபார்மேட்டிங் செய்வீர்கள். டெக்ஸ்டின் கலரை மாற்றுவதற்கு ஃபாண்ட் கலர் உங்களுக்கு உதவுகிறது. ஒரு லைன் அல்லது பேராகிராஃபின் கலரை நாம் எப்படி மாற்ற முடியும் என்பதை வீடியோவின் உதவி கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபாண்ட் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் கண்ட்ரோல் பிளஸ் ஏ என்ற ஷார்ட்கட் கமாண்ட் கீகளை பயன்படுத்தி நாம் நம் ரைட்டர் ஃபைலில் உள்ள டெக்ஸ்டை செலக்ட் செய்யவும். பிறகு ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள ஃபாண்ட் கலர் என்ற ஆப்ஷனை நமது மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். அதில் பல்வேறுபட்ட கலர்கள் தோன்றும். நம் தேவைக்கேற்ப கலரை கிளிக் செய்தவுடன் நம் செலக்ட் செய்த டெக்ஸ்டுகள் அனைத்தும் கலராக மாறிவிடும். நாம் இப்போது ஹைலைட்டிங் கலர் என்பது பற்றி கற்றுக்கொள்வோம். டெக்ஸ்டின் கலரை அல்லாமல் ரைட்டிங் டெஸ்டின் பின்னால் உள்ள கலரை மாற்றுவதற்கு ஹைலைட்டிங் கலர் ஆப்ஷன் பயன்படுத்தப்படுகிறது. இடையில் ஸ்பேஸ் இருந்தாலும் முழு லைன் அல்லது
பேராகிராஃபின் பேக்ரவுண்ட் கலரை மாற்றுவதற்கு ஹைலைட்டிங் கலரை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த வீடியோவை கவனமாக பார்த்து ஹைலைட்டிங் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஹைலைட்டிங் கலரை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை நாம் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் நமது பாயிண்டரை ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள ஹைலைட்டிங் என்ற ஆப்ஷனில் தோன்றும் ஏரோவை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பல்வேறுபட்ட கலர்கள் தோன்றும். நம் தேவைக்கேற்ப கலரை கிளிக் செய்தவுடன் நாம் செலக்ட் செய்த பேராகிராஃப் ஆனது ஹைலைட்டிங் ஆக மாறிவிடும். பேராகிராஃபை ஃபார்மேட் செய்வதற்கு முதலில் நீங்கள் அந்த லைன் அல்லது பேராகிராஃபை செலக்ட் செய்ய வேண்டும் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததே. செலக்ட் செய்வதற்கு டச் பேட் அல்லது மவுஸ் அல்லது ஏரோ கீஸ் அல்லது ஷார்ட்கட் கமாண்ட் என்பவற்றில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்த முடியும். இப்போது இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுவதற்கு கண்ட்ரோல் பிளஸ் ஏவை பயன்படுத்துங்கள். வாருங்கள், பேக்ரவுண்ட் கலரை எப்படி மாற்றுவது என்பதை பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். டெக்ஸ்டின் பின்புறம் உள்ள கலரை மாற்றுவதற்கு நாம் பேக்ரவுண்ட் கலர் மற்றும் ஹைலைட்டிங் கலர் என்ற இரண்டையும் பயன்படுத்துகிறோம். இருப்பினும் இந்த இரண்டு மெத்தட்களும் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது. ஹைலைட்டிங் கலரால் நீங்கள் எதுவரை டெக்ஸ்டை எய்துள்ளீர்களோ அதுவரைதான் டெக்ஸ்டின் பேக்ரவுண்ட் கலரை மாற்ற முடியும். ஆனால் பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனை பயன்படுத்தினால் பேராகிராஃப் அல்லது பேஜ் முழுவதும் மாறிவிடும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் டெக்ஸ்டையும் செலக்ட் பண்ண தேவையில்லை. பேக்ரவுண்ட் கலரை மாற்ற விரும்பும் பகுதியில் கர்சரை மட்டும் வைத்துவிட வேண்டும். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு பேக்ரவுண்ட் கலரை எவ்வாறு மாற்றுவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நமது ரைட்டர் பேஜில் இருக்கும் பேராகிராஃபை நாம் செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்தவுடன் பிறகு ஸ்டேட்டஸ் பாரில் உள்ள பேக்ரவுண்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இங்கு பல்வேறுபட்ட கலர்கள் தோன்றும். அதில் நம் தேவைக்கு ஏற்ப கலரை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ரைட்டர் பேஜில் பேக்ரவுண்ட் ஆனது கலராக மாறிவிடும். ஒரு முக்கிய லைன் அல்லது ஹெட்டிங்கில் சிம்பிள் மற்றும் நம்பரை சேர்ப்பதற்கு நாம் பயன்படுத்தும் ஒரு ஆப்ஷன் தான் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்பதாகும். சிம்பிள்ஸை போன்ற பல வகையான புல்லட்ஸ்களை புல்லட் ஆப்ஷன் பெற்றுள்ளது. வீடியோவின் உதவியுடன் நம்முடைய லைன் அல்லது பேராகிராஃப்க்கு முன் புல்லட்ஸ் அல்லது நம்பர்ஸை எப்படி இன்சர்ட் செய்வது என்று நாம் கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் புல்லட் அண்ட் நம்பரிங்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் பேராகிராஃபில் முதல் லைனில் நமது பாயிண்டரை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள நம்பரிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு புல்லட்ஸ் ஆனது தெரியும். மேலும் அதில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற டூல்ஸ் தோன்றும். அதில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனை
கிளிக் செய்தால் அதில் பல புல்லட்ஸ்களின் சிம்பிள்கள் காணப்படும். இதில் நம் தேவைக்கு ஏற்ப புல்லட்ஸை நாம் செலக்ட் செய்யவும். நம் ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ரைட்டர் ஷீட்டில் புல்லட்ஸ் ஆனது தோன்றும். மேலும் நாம் ஒரு பேராகிராஃபின் முதல் லைனில் பாயிண்டரை கிளிக் செய்து ஃபார்மேட் பாரில் உள்ள நம்பரிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மேலும் புல்லட் அண்ட் நம்பரிங் என்ற டூல்ஸ் தோன்றும். அதில் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் இதில் பல்வேறுபட்ட ஆப்ஷன்கள் தோன்றும். மேலும் அவுட்லைன் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அதிலும் பல்வேறுபட்ட ஆப்ஷன்கள் நமக்கு தோன்றும். கிராஃபிக்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தாலும் கூட அதே போன்று பல்வேறு வகையான ஆப்ஷன்கள் தோன்றும். நாம் நமக்கு நம்பரிங் டைப் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நம் தேவைக்கு ஏற்ப நம்பரை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் நமக்கு நம்பர் ஆனது ரைட்டர் பேஜின் ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு தோன்றும். மேலும் அதே போன்று மூன்றாவது பேராகிராஃபில் நாம் பாயிண்டரை வைத்து பிறகு ஃபார்மேட் பாரில் உள்ள நம்பரிங் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். தானாகவே வரிசைப்படி 1, 2 என்ற முறையில் நம்பர்ஸ் ஆனது தோன்றும். மேலும் முதல் பேராகிராஃபில் கடைசி லைனில் பாயிண்டரை வைத்து என்டர் செய்தாலும் கூட நமக்கு தானாகவே ஏற்கனவே முதல் லைனில் என்ன இருந்ததோ அந்த புல்லட்ஸ் ஆனது அடுத்த லைனில் தோன்றும். இதே போன்று மற்றொரு பேராகிராஃபில் நாம் என்டர் செய்தாலே ஏற்கனவே இருந்த முதல் லைனின் என்ன நம்பரிங் இருந்ததோ அது அடுத்த லைனில் நமக்கு வரிசைப்படியாக தோன்றும். இந்த வீடியோவானது ஒரு புல்லட்ஸ் மற்றும் நம்பரிங்கை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை காட்டுகிறது. இன்றைய நம்முடைய வகுப்பு இங்கே நிறைவு செய்வோம். இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் ரைட்டர் ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணுவதில் ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு கிராஸ் சிம்பிள் ரெட் கலர் பாக்ஸில் இருக்கும். அதனை நாம் ஒரு முறை கிளிக் செய்தால் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற 3 ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது ஃபைல் தற்போது க்ளோஸ் ஆகிவிடும். அடுத்து உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய வகுப்பில் ஹைலைட்டிங் பேராகிராஃப்ஸ், பேக்ரவுண்ட் கலர், சேஞ்சிங் த கலர் ஆஃப் த ரைட்டிங், போல்ட், இட்டாலிக்ஸ்,
underline, alignments, left, right, center, justify போன்ற formatting toolbar பற்றியும் bullets மற்றும் numbering ஆகியவை பற்றியும் கூடுதலாக சிலவற்றை கற்று கொண்டுள்ளீர்கள். Computer Shiksha is supported by